ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபாய்தா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் டெய்லி டெய்லியும் வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஒரு ஒரு டிப்ஸாக பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்செலாம் வந்து எப்பயுமே நம்ம வந்து இந்த ஜூஸரை வச்சு ஜூஸ் போடுவோம் இல்லைங்களா. இப்போது சம்டைம்ஸ் வந்து நம்மகிட்ட அந்த ஜூஸர்லாம் இருக்காது. அந்த மாதிரி டயத்தில் அதை எப்படி நம்ம வந்து நல்ல ஜூஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சை நல்லா கழுவிட்டு அதை வந்து ரெண்டாக இந்த மாதிரி நடுவில் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சும்மா நார்மலாக வந்து விஸ்க் வச்சுருப்போம்ல, வயிறு விஸ்க்கு, அதை வச்சு லைட்டாக அந்த மாதிரி இதில் லைட்டு ப்ரெஷர் கொடுத்து அப்படி சுற்றணும் அப்படின்னாலே அதில் இருக்க ஜூஸ் எல்லாமே வந்து சூப்பராக வெளில வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சாத்துக்குடி, ஆரஞ்சில், அதுக்கப்புறம் லெமனில் கூட குட்டி விஸ்க் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல அதில் வந்து ஜூஸ் வந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருந்து ஜூஸ் வெளிலே வந்துருச்சுன்னு. இப்போ இதே மாதிரி தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம். சைடில் தெரிகிற கை வந்து ஹமீதோட கை. இப்போ இது மாதிரி வச்சு நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ஹேக்கு, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதிலேருந்தும் சூப்பராக நம்ம வந்து ஜூஸ் எல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே சிம்பிளாக போட்டாச்சு. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்பு, கேழ்வரகு, அதுக்கப்புறம் மில்லட் அரிசியெல்லாம் வந்து ஊற வச்சு கழுவும் இல்லையா. இப்போ கழுவும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது ரொம்ப பொடி அரிசியாக இருக்கனால ரொம்ப நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ இதே வந்து நம்ம நார்மலாக ஒரு அரிசி களையிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து அதில் போயிடும். நம்ம கையில் வந்து கரெக்டாக வந்து இது இருக்காது, நம்ம அரிசி கழுவுற மாதிரி இதில் இருக்காது, நிறைய வந்து நம்மளுக்கு அதில் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபில்டர், இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டர்ஸ்லாம் கிடைக்குதுல்ல, அதில் நம்ம இந்த மாதிரி கழுவி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவும் வந்து உங்களுக்கு மில்லட் அரிசி வந்து நல்லாவும் வந்து நம்ம க்ளீனாகவும் கலைஞ்சிட முடியும். அதே மாதிரி ஒரு துளி கூட அரிசி வந்து வேஸ்ட்டாக போகாது, அந்த ஃபில்டரில் நின்றும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இதில் போட்டுட்டு திரும்ப நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக நம்ம வந்து கலைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் இதுவும். இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம். அடுத்து வந்து நம்ம கடையில் வந்து லெமன்லாம் வாங்குவோம். லெமன் வந்து கொஞ்ச நாள் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே இருக்க தோல் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஜூஸ் அந்தளவுக்கு வராது, புளியவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு சூடாக இருக்க தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அந்த எலுமிச்சம்பழம் வந்து சுடு தண்ணிலேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதே மாதிரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு தண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி ஜூஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு ஜூஸ் வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ஹார்டாக இருந்த தோல் வந்து இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி ஜூஸ் போட்டும் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு இதுலேருந்து ஜூஸ் வெளில வருதுன்னு. இப்போ இதை கட் பண்ணியாச்சு, உள்ளக்கீழையும் வந்து நல்ல ஒரு ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜூஸ் ஈஸியாக போட முடியும், ரொம்பவே ஈஸியாக, கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லா வந்து புழிஞ்சு இதுலேருந்து நம்ம ஜூஸை வெளியில் எடுத்துட முடியும். இந்த டிப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நான் நிறைய வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். இப்போ அடுத்து வந்து நம்ம பன்னீர். பன்னீர் வந்து கிரேவி, சப்பாத்தி கிரேவிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நீங்கள் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 10-15 நிமிஷம், அதாவது வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம வதக்கிற டைம் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளை போட்டு நம்ம வந்து இதை நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பன்னீர்க்குள்ள வரைக்கும் அந்த காரம் போயிடும். அப்போ நம்ம அதை கிரேவியில் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் இதிலேயே மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கனால நம்ம வந்து கிரேவியில் கொஞ்சம் கம்மியாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம்.
அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கிரேவியில் போட்டோம்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ அடுத்த டிப் வந்து, நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிசர்ஸ் இருக்கும். இந்த சிசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சரியாகவே வெட்டாது, அப்படியே மொட்டையாயிடும். அப்போது வந்து அதை தூக்கி போட்டுட்டு நம்ம புது சிசர் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிசரை திரும்ப நம்ம எப்படி ஷார்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வீட்டிலலாம் வந்து யூஸ்வலாகவே இப்போ எல்லாரோட வீட்லேயுமே இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர்ஸ் வந்து நம்ம வச்சு தான் இருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபேன் செஞ்சு கொடுப்போம்ல, விசிறி செஞ்சு கொடுப்போம்ல பேப்பரில், அந்த மாதிரி மெத்தடில் இப்படி மடித்து மடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மடிச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மடித்தாச்சு. மடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிசரை வச்சு சும்மா சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இதை வந்து நம்ம எடுத்து 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 வச்சோம் அப்படின்னா நம்ம சிசர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ஷார்ப் ஆகிடும். திரும்ப வந்து கட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும், அப்படியே சாண பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த சிசரை கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எப்போல்லாம் மொட்டையாகுதோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணிப்பேன். கட் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணேன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு திரும்பவுமே அதே மாதிரி சூப்பராக ஷார்ப் ஆகிடும். அதே மாதிரி கத்தியும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு இதாகிடும். அப்போது ஷார்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இதே ஃபாயிலில் வந்து இந்த மாதிரி கீச்சி 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 விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கத்தியுமே நல்லா ஷார்ப் ஆகிடும். நம்மளை வந்து ரொம்ப நாளைக்கு இதை வச்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே நிறைய கிச்சன் டிப்ஸ் போட்டிருக்கேன், அதுலேயுமே வந்து கத்தியை வேறு விதத்தில் எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பர் ஆகிடுச்சு இல்லையா. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் தோசைக்கல் சப்பாத்தி கல்லெல்லாம் இந்த மாதிரி துரு பிடிச்சி போய் கிடக்கும் அயன் தவா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸே ஆகாதுன்னு நினச்சி நிறைய பேர் தூக்கி வச்சுருப்பாங்க. அதை எப்படி நம்ம ரியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி துரு பிடிச்ச அயன் தவாவில் 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் 1/2 ஸ்பூன் பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து அந்த எலும்பச்சம்பழத்தை வச்சே நம்ம வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி, இந்த எலும்பச்சம்பழமும் உப்பு வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம அதை வந்து நல்லா வந்து சுற்றி சுற்றி தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு அதில் வந்து அழுக்கு வந்திருக்கு, அந்த ரஸ்டெல்லாம் வந்திருக்கு, துருவெலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி பின் பக்கமும் பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இதையுமே வந்து நல்லா வந்து பின் பக்கத்தையும் தேய்ச்சி விட்டுடலாம். பேக் சைட்லேயும் நம்ம அதில் தேய்க்கும் போது அதிலிருந்து அப்படியே ரஸ்டெல்லாம் உருகி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுடுங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சிங்கில் வச்சு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா வந்து கழுவி எடுக்க போகிறோம். இந்த க்ளவுஸ் வந்து நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. இதை நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். மீஷோவில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது எனக்கு. அது அப்புறம் க்ரீன் கலர் தான் பிடிக்கும், அதனால நான் க்ரீன் கலரே திரும்பவும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வாங்க வேணும்னு நினைக்கிறவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது கோட் நம்பரும் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு 40% நம்மளோட லாகின் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா 40% ஆஃபரும் 200 ரூபீஸ் வந்து இதுவும் கொடுக்குறாங்க, கேஷ் இது டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வந்து தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா கழுவி விட்டுடலாம். கழுவிடுச்சு, இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து ரஸ்டெல்லாம் போயிடுச்சு. இப்போ 2-3 வாட்டி இந்த இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஏன்னா இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கிறோமோ அப்போ தான் அந்த அதில் இருக்க ரஸ்டெல்லாம் போகும். இப்போ 2 வாட்டி நல்லா கம்பினாறு வச்சு சோப் போட்டு இதை நல்லா நம்ம வந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தேய்க்கும் போதே தெரியுது எவ்வளோ தூரத்துக்கு அதுலேருந்து அழுக்கெல்லாம் விழுகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 1 வாட்டி பழக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்மளுக்கு திரும்ப ரெஸ்ட் ஆகாது. ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பழக்கி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சிடுறேன். இப்போ இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் காயட்டும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்குள்ள வந்து நான் வந்து அப்படியே நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம நல்லா சூடாகிட்டு தான் இருக்குது தவா கீழே. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
பின் பேக் சைடையுமே வந்து நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேய்ச்சிருந்தேன், அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை, சாரி. இப்போ வந்து அதையுமே வந்து நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நல்லா சூடாயிடுச்சு தவா. இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த துருவும் எண்ணெயும் அப்படியே இந்த தண்ணிக்கு மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, இந்த மாதிரி நல்லா தண்ணிக்கு மேலே வந்து உங்களுக்கு மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான், இதில் இருக்க எல்லா விதமான துருவையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ க்ளீன் ஆகிடுச்சு தவா. இப்போ திரும்பவும் வந்து அந்த தண்ணியை தூக்கி போட்டுட்டு நான் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து சூடாகட்டும். திரும்ப சூடானதுக்கப்புறம் இதில் நான் வந்து திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு திரும்ப எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், தவா வந்து நல்லா பழக்கி ரெடி ஆயாச்சு. இதில் நீங்கள் சப்பாத்தி போடணும்னாலும் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தோசை ஊற்றணுனாலும் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை போடும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் தேய்ச்சிட்டு ரெண்டு மூணு தோசைக்கு வந்து வெங்காயம் தேய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு டைம் வந்து தோசை போடுறீங்க, சப்பாத்தி போடுறீங்க, அதாவது இப்போ பழக்கிட்டு ஃபஸ்ட் மொதல் சப்பாத்தி மொதல் தோசையை மட்டும் சாப்பிட வேண்டாம், அதை மட்டும் தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு கழும்பு வாடை அடிக்கும். அதை மட்டும் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து செய்கிறத நம்ம வந்து அப்படியே வந்து சூப்பராக ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக வந்து தோசை வாக்க வந்துருச்சு. நம்மளுடைய சப்பாத்தி கல்ல வந்து நல்லா பழக்கியாச்சு. இப்போ வந்து அந்த தோசைலாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் எண்ணெயை தடவிட்டு கழுவக்கூடாது தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு எண்ணெயை தொட்டு அதை வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா சுற்றி விட்டு சூடு சூட்லேயே வச்சு நீங்கள் இந்த எண்ணெயை ஃபுல்லாக தடவிடுங்க. தடவி முன்பக்கம் பின்பக்கம் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை தூக்கி நம்மளுடைய இதுக்குள்ளே வச்சிடலாம். கிச்சன் கேபினெட்ஸ்க்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இதை அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், கத்தியை வச்சு கட் பண்ணுவோம். புதுசாக சமைக்கிறவங்களுக்கெல்லாம் கத்தி வச்சு கட் பண்ணும்போது கையில் வந்து ரொம்ப எரியும். அதே மாதிரி ரொம்ப நாளும் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நம்ம பச்சை மிளகாவை வந்து நல்லா கழுவிட்டு சிசர் இந்த மாதிரி சிசர்ஸை வச்சு கட் பண்ணி என்ன ஷேப்புக்கு எவ்வளோ ஒல்லியாக வேணுமா கொஞ்சம் குண்டாக வேணுமா அந்த மாதிரி நம்ம வந்து ஷேப்பாகவே கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து தாளிப்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி டெய்லி. அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெலாம் வந்து காலைல எந்திரிச்சி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்க டயத்தில் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டக்கு டக்குன்னு வேலை முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபைன் சாப்போடு நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் நல்ல ஏர்டைட் ஜார் எடுத்துக்கோங்க. இது நான் வந்து எங்கே வாங்கினேன் எல்லாமே வந்து நம்ம ஜாக்ஸ் லைஃப் ஸ்டைலுடைய சேனலில் ஆர்கனைசேஷன் டிப்ஸை வந்து போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. இப்போது இதில் வந்து டிஷ்யூ பேப்பரை உள்ளே வச்சிடலாம் அந்த சைஸுக்கு மடித்து. இப்போது அந்த டிஷ்யூ பேப்பரில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாலாம் இருக்கு இல்லையா, கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அதே மாதிரி இது நம்மளுக்கு கட் பண்ணி ரெடியாக இருக்கனால நம்மளுக்கு வந்து தாளிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எல்லா டிப்புமே உங்களுக்கு டெய்லி டெய்லி யூஸ் ஆகிற டிப் தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்புன்னு நினச்சி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.